அலடியோ செல்லார் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேன் மை லைஃப் விலாக் தான் இது. இது வந்து ஒரே நாளோட விலாக் கிடையாது, ரெண்டு நாளோட விலாகும் நான் சேர்த்து போட்டிருக்கிறேன். இப்போல்லாம் நான் வீடியோ எடுக்க போனால் இப்படி தான் நடக்குது. காலையில் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு மதியானம் போல் கிளம்புவேன், அப்புறம் போய் வீடியோ வந்து ஈவினிங் வரைக்கும் டயர்டாக எடுத்துகிட்டு வெளியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ரேண்டமாக ஒரு ரெண்டு நாள் நான் வீடியோ எடுக்க போன ரெண்டு நாளோட விலாக் இது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இன்னைக்கு ரெண்டு வீடியோ எடுக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, அப்புறம் பொட்டிக் வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க கொஞ்சம் எடுத்துறீங்களான்ட்டு. ஸோ அது எடுக்க போகிறேன். அண்ட் தென் வந்து ஒரு தீபாவளி சாரிக்காக நான் சர்ச் பண்ணிட்டே இருந்தபோது ஒரு ஷாப்பில் கேட்டிருந்தேன், ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்புக்கும் வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்க போகுது, அதனால் ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு மணி இப்போ வந்து 11:30 ஆகுது, உடனே போயிட்டுருக்கோம். பாப்போ காலைல வந்து நான் ஒரே ஒரு வடை சாப்பிட்டேன், ஷாருக் அதுவும் சாப்பிடல, அதனால் போவேல பல்காக வந்து வெயிட் வைப்பான்னு நினைக்கிறேன். பாப்போம். இது ஒன்றும் ஸ்பெசிஃபிக் டே மாதிரிலாம் இல்லை, சும்மா ரேண்டமாக ரெண்டு வீடியோ எடுக்க கூப்பிட்டாங்க, அதனால நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு ரெண்டு வீடியோவும் முடிக்கலான்ற பிளானில் தான் போகிறேன், ஆனால் வந்து ரெண்டு வீடியோவும் எடுக்க முடியலை. ஸோ அதை போகிற போக்கில் அப்படியே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க நான் 11:30 வந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷனாஸ் ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சுருக்குறாங்க அண்ணாமலை நகர்லேயும் கே கே நகர்லேயும். அங்கே வந்து சரி போய் எடுப்போன்னு எடுத்தேன். எதுக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டெய்லரிங் எங்கே சொல்லி கொடுப்பாங்க, பிரைடல் இது நான் பியூட்டி கோர்ஸ்லாம் எங்கே சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க. இங்கே வந்து பியூட்டி கோர்ஸ், டெய்லரிங்கு, ஃபேஷன் டிசைனிங்கு, ஆரி ஒர்க்கு அது இதுன்னு நிறையா சொல்லி கொடுக்குறாங்க வித் சர்டிஃபிகேட்டோட, அப்புறம் ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன எப்படி இருக்குதுன்னு நான் போய் பார்த்து எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ எடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 5 ஆயிடுச்சு, நாங்கள் காலேருந்து சாப்பிடாமலே இருக்கிறனால சமா பசி. நான் கால் பண்ணி அந்த சாரி கடைக்கு சொல்லிவிட்டேன் என்னால் இன்றைக்கி வர முடியாதுன்ட்டு. இப்போ போயிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டுருக்கோம், எங்கேயா சாப்பிட்லான்ட்டு போவோம் பார்ப்போம். அப்படியே வெக்கம் வருது அவனுக்கு, கேர்ள் ஃப்ரெண்டாக கேட்டோன்னே. கேர்ள் ஃப்ரெண்டாடா, உண்மையை மட்டும் சொல்லு. அவன் கையை பாருங்கள், மூஞ்சை பாருங்கள், எப்படி துடிக்கிறாங்க. ஜங்ஷனில் ஹோட்டல் கஜப்ரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே எனக்கு கார்லிக் நான், பன்னீர் பட்டர் மசாலாலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட்டில் நான் எங்கேயுமே கார்லிக் நான்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதனால் இங்கே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். வெஜிடேரியன்றனால ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஷாருக் செம்ம பசியில் இருக்கு, சாப்பிடலங்க. இலச்சி காரணம் சாப்பிடாமலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆ, சாப்பிடாமலே ஒரு 10 கிலோ இலச்சிருக்கியோ? என்ன ஆர்டர்? 15 கிலோ இருந்துச்சு. பூண்டு சப்பாத்தி அவங்க சொல்லுவாங்களே. கார்லிக் நான்டா? ஆ, கார்லிக். கார்லிக் நான் தொட்டுக்க தொட்டுக்க ஊறுகா ஊறுகா. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நான் கார்லிக் நான் அப்புறம் வந்து பனி பட்டர் மசாலா சாப்பிட்டதே இல்லை. நான் பார்த்திங்கன்னா செட்டே 50 ரூபா தான், அப்புறம் பனி பட்டர் மசாலா 100 ரூபா தான். ரொம்ப ரொம்ப ரேட்டும் சீப்பு, ஆனால் அதே சமயம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். 100 ருபீஸ்க்கு இந்த குவான்டிட்டியில் பனீர் பட்டர் மசாலா நான் வேறு எங்கேயும் சாப்பிட்டதில்ல. நானும் பார்த்திங்கன்னா ரஃபாக இல்லாமல் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, அதோட அந்த பனீர் பட்டர் மசாலா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. மஷ்ரூம் புலாவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே புலாவ் பிடிக்காது, சரி ஷாருக்கு ஆர்டர் பண்ணனேன்னு ஆர்டர் பண்ணேன், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பக்கத்து டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து நான் கிளியிலை பரோட்டா, தந்தூரி சிக்கன் அது இதுன்னு ஆர்டர் பண்ணி என்னை ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க, அதனால் நான் அதை நோக்கம் பிடிச்சிக்கிட்டே இதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். சிக்கன் பீஸை சாப்பிட்டு, சிக்கன் மட்டன் பீஸை சாப்பிட்டு ரிவ்யூ சொன்னேன், நீனு மஷ்ரூம் பீஸை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லணும். டேய், சாப்பாடு புலாவ் டேஸ்ட் பண்ணுங்க சூப்பராக. பயிறு முட்டை முட்டை சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கார்லிக் நான் 50 ரூபா, ஆளு குல்ச்சா வந்து 60 ரூபா. சூப்பராக இருந்துச்சு, ஆனால் வீடியோ எடுக்க முடியல அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா 100 ரூபா, நிறைய குவான்டிட்டி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மஷ்ரூம் புலாவ் பார்த்திங்கன்னா 120 ரூபா, எல்லாமே வர்த்தியான சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அது முடிச்சுட்டு அப்படியே அம்மா வந்து கொரியர் பண்ணுறதுக்கு சில சாரீ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதனால் கொரியர் பண்ண நாங்கள் நின்றுட்டுருக்கோம்.
வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்தோம், சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைடேஸ் காம்போ. இந்த காம்போவில் வந்து ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் பரோட்டா, கோபி 65, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, இது நாலும் இருக்கும். 150 ரூபா இந்த காம்போ, இல்லை 120 ரூபா காம்போவும் இருக்குது. நான்வெஜ் காம்போ இருக்குது, எல்லாமே இருக்குது. 150 ரூபாய்க்கு செம காம்போ இது. இது பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா ஒரு செட்டு 60 ரூபா, காயின் பரோட்டா ரேட் மறந்துட்டு, அதுக்கு சாக்லேட் சாஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராகன் பன்னீர் வேறு லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. சிக்கன் சாப்பிடலன்ற ஆசை வந்து இவ்வளோ நாள் கழித்து வெறி தீக்கிற அளவுக்கு சாப்பிட்டோம். பன் பரோட்டாவும் செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு லைட்டாக ஒரு வெஜ் குருமா கொடுத்துருந்தாங்க, அதோட ஊற வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் ஒரு கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கட்டு கட்டியாச்சு. என்னடி வாங்கிட்டு வர, இங்கே வா. என்னது இது, நாக்கா வெள்ள தொங்குது, சொல்லு என்னது. ஏன் வாயில் என்னது இருக்கு, வெள்ள எடுத்துட்டு சொல். சுப்பா சுப்ஸ், இது என்னது, இந்த ரோட்ல எல்லாம் விற்பாங்களே அதுவா, 10 ரூபா உனக்கு 10 ரூபாய்க்கு தராங்க, போடா 100 ரூபா இது. ஒரு பலூனா அது கம்பி வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க, வயிறு எரியுது. நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த காப்பே ரணசிங்கம் அப்படிங்கிற படம் ஜி மூவியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிச்சிருந்தோம், 200 ரூபா கட்டி. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவரில் இசை மின்னிலே வந்துருச்சு. இருந்தாலும் நாங்கள் தேட்டரில் பார்க்குற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சார் என்ன சார், 5 ரூபாய் போடுங்க சார். இப்ப வித்தா சார், மேடம் ஒரு லேஸ் எவ்வளவு மேடம் கொடுங்கம்மா. பிரசித்தியாவோட சோஃபாவை பாருங்க, அவளுக்கு தான் எலைட் சோஃபா. நம்ம இந்த படம் ஃபுல்லா வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்ல போட்டுடுவோமா? ஆ, போட்டா காப்பி ரைட்ஸ்ல இருந்து நான் சாவணும். இவனுங்களுக்கு தான் இந்த சோஃபா. சரசக்காவுக்கு தர டிக்கெட்டு. என்னையா விளம்பரமாவே போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல் வீடியோவும் எடுத்துருவோம். ஒரு காப்பிக்கு 400 ரூபா ஷேர் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்குவோம். அதுக்குள்ள இசை மினிலேயே வந்துருச்சாமா, வந்துருச்சு. அப்போ எதுக்கு 200 ரூபா இசை மினை பார்த்துருக்காங்க? சும்மாதான் பணம் வந்து செடியில தானே காய்க்குது, அதனாலதான். சவுண்டு கொஞ்சம் ஓவரா இருந்துச்சுன்னா சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல கத்திட்டோம். டிவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க இப்படி கோடு கூடா அப்படிதான் இருக்குது, ஆனால் நேரில் பார்க்கல நல்லா இருக்கு. போன்லேருந்து எடுக்கும்போது ரொம்ப இப்படி இருக்கு. புது டிவி மாத்தணும்னு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ படத்துக்கு இன்டர்வல் போட்டிருக்கிறாங்க. தியேட்டரில் பார்க்குற மாதிரியே நேஷனல் ஆந்தம், இன்டர்வியூன்ற இன்டர்வல் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. பிரசித்தியா வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி விரிச்சு வச்சு கடை போட்ட மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் மற்றவங்களுக்குலாம் அவ்வளோக்கா பிடிக்கலை அப்படின்னாங்க. எனக்கு நிஜமாலே படம் ரொம்ப டச்சிங்காக சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கிளம்பிகிட்டு இருந்தேன். அம்மாவோட ரூம் பூட்டி இருந்துச்சு. அம்மாவோட ரூமில் தான் என்னோடய பீரோ இருக்குது. அங்கே பூட்டி இருந்ததுனால நான் மாடிக்கு போய் இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இப்போ போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ரொம்ப சோகமான ஒரு நியூஸ், என்னோடய நகம்லாம் உடஞ்சிருச்சு. என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் கேவலமாக கேட்பீங்க, எனக்கு கேட்குது. பட் நிறையா பேர் வந்து இது ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸா, இல்லை உங்கள் நெயில்ஸான்னு கேட்டுருந்தீங்க. என்னோடய நெயில்ஸ் தான், அதான் 2 விரலில் உடஞ்சிருச்சு. ஆனாலும் மிச்ச விரலையும் நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு கட் பண்ணோடனே என் கையை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, ஏதோ குண்டு கை மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அழகாக இருந்துச்சு நெயில்ஸ் எல்லாம், பட் வளர்ந்துரும்ல. ஆர்ஐபி செல்ல குட்டிங்களா, நல்லபடியாக போயிட்டு வாங்க, சீக்கிரம் வளர்ந்துருவீங்க. பை பை.
இன்றைக்கி லஞ்ச் இது தான், உருளைக்கிழங்கு போட்டு வெள்ளை குருமா, அப்புறம் வந்து முட்டைக்கோஸு கேரட் போட்டு ஒரு வறுவல் பொரியல் மாதிரி சேர்ந்த கலவு மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரீத்தி ஜாடியாக்கில் தான் அரைச்சிருக்கிறாங்க. சூப்பராக அரைக்கலாம் கட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக வந்து செம்மையாக சாப்பாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஆப்பிள் மில்க் ஷேக் ஐஷு போட்டு கொடுத்துச்சு, அதை குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். உங்களுக்கு ப்ரீத்தி ஜாடியாக் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக சீக்கிரம் போடுறேன். கொஞ்சம் ஒர்க் வந்து டைட்டாக போகிறதுனால என்னால் எடுக்க முடியல, பட் சீக்கிரம் போடுறேன். ஸோ நம்ம கிளம்பியாச்சு, இப்போது போக வேண்டியதான். ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன், இந்த ட்ரெஸ் போட்டுட்டேன். அண்ட் மூஞ்சி கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஏன்னா வந்து வேர்த்து வேர்த்து என்னோடய மேக்கப் கீக்கப்லாம் ஒழுகிருச்சு. ஸோ இது வந்து இவனோட புது சட்டை போட்டிருக்கான், 150 தான் இந்த சட்டை. பரமக்கா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, காலில் உழுகுலையா? ஓகே ஓகே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போக போகிறேன், இருங்க. ஸோ இப்போ கிளம்புறது வேண்டியதான். இந்த ஷர்ட் வந்து 150 ரூபா தான், 180 சொல்லி பார்கின் பண்ணி 150 தான் வாங்கணும். நல்லா சூப்பராக இருக்கான் பாருங்களேன், இந்த ரோட்டில் போகிற பிச்சைக்கான மாதிரியே. அப்படியே என் மூச்சு நல்லாவே இல்லைடா, ஏண்டா மாடண்ணே. இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வீட்டை விட்டு கிளம்பையில் நிறைய பிளான்ஸோடு தான் கிளம்புவோம். ஆனால் அங்கே போனோடனே இது என்ன டைம் வந்து பத்தவே பத்தாது. அதுலேயும் நான் வேறு சோம்பேறியா, அதனால் பர்ஃபெக்ட் டைமிங்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன். 2 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறதே, நான் 3:30 அப்படி தான் கிளம்புனேன். பெரிய கமல் தெருவில் ரீங்கு ஐ ஃபேஷன் அப்படிங்கிற கடைக்கு போய் வீடியோ எடுத்திருந்தேன், நீங்களாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். மக்கள் மன்றம்ல இப்படி ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, ஆல் பிராண்டட் ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு. 4 சட்டை 1000, 3 ஷர்ட் 1000, 3 பேண்ட் 1000 இப்படிலாம் போட்டிருந்தாங்க. நிச்சய பரிசுகள் அப்படியும் போட்டிருந்தாங்க. 150 ரூபாயிலேருந்து சாரி இருக்குது, அப்புறம் லேடிஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸு அக்சசரிஸ் எல்லாமே இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கமாக வரையில் கேட்போம் வீடியோ எடுக்கலாமான்ட்டு. அப்படி வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட கண்டிப்பாக. ஸோ இந்த கடைக்கு வந்தாச்சு, வரையிலே கிட்டத்தட்ட 3:30-4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. போயிட்டு வீடியோ எடுக்க வேண்டியதா? நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு வந்தப்போ கும்பல் மேலே கும்பல் வந்துக்கினே இருக்குது. இந்த கும்பலோட கும்பலாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது, எடுத்தால் நம்மளால் கிளியராக இருக்காது. அதனால் ஓரமாக நாங்கள் ஸ்டூலை வாங்கிட்டு உட்காந்தே இருக்கிறோம். கும்பல்லாம் எப்போ போகுதோ அப்போ தான் எடுக்க முடியும். கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுக்க வரையில் தான் 4-5 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவன் மாஸ்க் போட்டுக்கிறது சேஃப்டிக்காக இல்லை, அவன் மூஞ்சி நல்லா லைன் போட்டுக்கிறான் பாருங்கள். எனக்கு ஐயோ பயந்துருவாங்க, நான் முடிக்கேன். இந்த ஃபுல் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஐட்டம்ஸு, பிரைடல் ஜுவல்லரி, அப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் ஐட்டம்ஸு, கிராஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். ஸ்பெசிஃபிக் வீடியோவும் நிறைய பேர் கேட்டிங்க, அதுவும் சீக்கிரம் நான் போடுறேன். அவங்கெல்லாம் அங்கே பிஸியாக இருக்கையில நான் சும்மா இங்கே ஒரு ரோஸ் செஞ்சு அதை மோதிர மாதிரி போட்டு சீனை போட்டு விளாண்டுட்டு இருந்தேன். செம்ம பசி, பசியில் தான் நாங்கள் வந்து ஹேண்ட்பேக்கில் சிவிங்கம் வந்து அதை போட்டு சாப்பிட்டுருந்தோம், பசி தெரியக்கூடாதுன்ட்டு. ஸோ பயங்கர பசியாக இருக்குது, போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு போக வேண்டியதான். போகிறமா வந்துடுவோம், டயர்டாயிடுச்சு. அடுத்து எங்கடா சாப்பிட போகலாம்? நம்ம வந்து இதுக்கு போகலாம், சாண்ட்விச் பாயிண்ட்டுக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், சரி போவோம். எங்கேயா போய் ஏதாவது சாப்பிட்டு இப்படி போகிறது தான். நாங்கள் வீடியோலாம் எடுத்து முடித்தோடனே எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வருவோம். கடைசி நிமிஷத்தில் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். இந்த மாதிரி எங்கேயாவது வீடியோ முடிச்சுட்டு ஒன்று ஏதாவது சின்னதாக ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றது, இல்லைனா வந்து ஏதாவது சின்னதாக சாப்பிட்டு வர்றது தான் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். அப்போ தான் அந்த டயர்னஸ் போவோம், அந்த ஜாலியாக இருக்கும். வீடியோ எடுக்க போகணுனாவே ஜாலியாக இருக்கும். இதுக்காக தான் 2 பசங்களும் மாறி மாறி சண்டை போட்டு என் கூட வருவானுங்க. இப்போ என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா, திலே நகர் பக்கம் சாண்ட்விச் பாயிண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் கடை பூட்டியிருந்தாங்க. ஸோ இந்த ரோட்டில் வந்து ஃபுட் ட்ரக் வச்சுருந்தாங்க, தோசை ஃபுட் ட்ரக்கு. சரி ட்ரை பண்ணுவோம். அவன் வந்து பன்னீர் மசாலா தோசை சாப்பிட்டான், நான் வந்து ஸ்வீட் கார்ன் தோசை சாப்பிட்டேன். எல்லா தோசையும் சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா 50-60 இந்த மாதிரி கம்மி ரேட் தான். இந்த கடை எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சிப்பி தேட்டர் வாசலில் போட்டிருக்கிறாங்க. நிறையா பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் சிப்பி தேட்டர்னா, தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய தோசை வெரைட்டி வச்சுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் பசிக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு தான் போனேன். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கறி தோசை, சிக்கன் தோசை, மட்டன் தோசை, முட்டை தோசை, எல்லா தோசையுமே இருக்குது. நாங்கள் வந்து வெஜிடேரியன்னால நாங்கள் 2 பேர் வெஜ்ஜு சாப்பிட்டோம். கடைசியில் வந்து ஷார்க் பட்டர் பொடி தோசையும் சாப்பிட்டோம். இப்போ போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் கறி தோசை, இவங்களோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா வாங்கியிருக்க? பொடி, பட்டர் பொடி தோசை. பட்டர் பொடி தோசை
உனக்கு வந்த வாழ்வு எல்லாம் உங்களாலதான். ஸோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிப்ஸ் கடை இருந்துச்சு பத்மாக்கு பக்கத்தில், எல்லா சிப்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஏன்னா இப்போல்லாம் சிப்ஸு அது இது எதுவுமே வாங்க முடியல, லேஸு இந்த மாதிரி உடம்புக்கு கெடுதலான ஐட்டம் சாப்பிட்டுட்ருக்கோம், அதனால இங்கே சிப்ஸு முறுக்கு இதெல்லாம் வாங்கினோம். எல்லாம் முடிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாய் தொல்லை அதிகம், அதுக்காக தான் பயந்து பயந்து நான் போயிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பழம் சிப்ஸு, நேந்திர பழ சிப்ஸு, கேரளாவில் ஒரு தடி வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் திருச்சியில் தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை, பட் இந்த கடையில் கிடச்சிது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு பழம்பூரி, நேந்திர பழ சிப்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கும் அது பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே அது பிடிக்காது, எனக்கு மட்டும்தான் அது பிடிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.